வணக்கம், வெல்கம் டு நிதிஷ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சமோசா, ஆனியன் சமோசா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு கோதுமை பினஞ்சி வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பினஞ்சி வச்சுக்கலாம். அப்புறம் உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையானது கேரட்டு, பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் நல்லா உதிர் உதிராக வர மாதிரி, பொல பொலன்னு வர மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மல்லிச்செடி, உள்ளே வைக்கிறது உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாவு வந்து ஒரு கால் நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இதை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டிருக்கோம். ஜீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு லைட்டாக வேகட்டும். இப்போ இதில் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து சீக்கிரம் வந்துடும், துருவி போட்டால் இன்னும் சீக்கிரம் வந்துடும். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் துருவி சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. கேரட் இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பல்லாரி வெங்காயம், மல்லிச்செடி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும், சில பேர் பச்சையாக கூட சேர்ப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வதக்கியே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இப்போ வந்து மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மிளகாப்பொடி நம்ம மூணுமே சேர்த்துக்கிறோம். மிளகாப்பொடி வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு நம்ம போட்டிருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் போட்டுட்டோம், நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ சூப்பராக இது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஷீட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், நைஸாக போடணும். இதை வந்து லேசாக தோசைக்கல்ல வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வந்தால் போதும். லைட்டாக வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இதை வந்துட்டு ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மூணு ஷீட்டாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்குள்ள அந்த ஸ்டஃபிங் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரி, ஷீட்டில் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடக்கலாம், அது பிறகு இப்படி மடக்கலாம். இப்போ ஒரு நடுவில் வந்து ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கோனுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த மடக்கை வந்து பைண்டிங் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து மைதா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த ஒட்டுறதுக்காண்டி இதை தடவி அதை ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம உள்ளே வச்சுருவோம். இதை வச்சுட்டு இப்படி மடக்கி ஃபஸ்ட்டு இந்த இதை மடக்கி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த மீதி உள்ள பகுதியையும் ஒட்டிடலாம். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகும்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால் முதல் சமோசா வந்து ரொம்ப முருகலாயிடுச்சு.
இப்போ வந்து சிம்ல வச்சுட்டு மீடியம்ல வச்சுட்டு நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சமோசா கொஞ்சம் மிருகலாக இருக்கு சாரி. இந்த சமோசா சூப்பராக வந்துருங்க. சமோசா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.